கட்சிக்கு ஒரு பெருமையை தந்தது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல அவரை பிடிக்காதவர்கள் அவரை விமர்சிப்பது என்கிற அடிப்படையில் கட்சிக்கு நெருக்கடியை தந்தார்கள், கடுமையான நெருக்கடியை தந்தார்கள். அவர் பெரியாரிய மாணவராக பொது வாழ்க்கையை தொடங்கியவர், பெரியாரை முழுமையாக படித்தறிந்தவர், அவர் தொடர்பாக வெளிவந்திருக்கிற அத்தனை நூல்களையும் படித்தவர் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் தமிழ் மண் இதழிலே அவர் சில விமர்சனங்களை வைத்தபோது தனிப்பட்ட முறையிலே ரவிக்குமாரை விமர்சிப்பது என்பதை விட்டுவிட்டு விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது. சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்துகிற முயற்சியும் நடந்தது. அந்த நேரத்தில் நான் உணர்ச்சி வைப்படாமல் தோழர் ரவிக்குமார் அவர்களோடு இருக்கிற அந்த புரிதலிலும் ஒரு கீறல் ஏற்படாமல் என்னை அவர் புரிந்து கொண்டதால் அவரை நான் புரிந்திருந்ததால் அப்படியான ஒரு காலகட்டத்தில் எந்த கீறலும் ஏற்படாத வகையிலே நாங்கள் பயணித்தோம். உள்ளபடியே அந்த நேரம் ரொம்ப நெருக்கடியான ஒரு நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். சொல்ல போனால் என்னை எந்த அளவுக்கு உணர்ச்சி வயப்படுத்த முடியுமோ, என் உணர்ச்சியை தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை வைத்தார். பெரியாரை எப்படி இவர் இப்படி ஒரு மாற்று கருத்தை வைக்கிறார், பெரியாரை சேதப்படுத்துவது அல்ல அவருடைய நோக்கம். பெரியாருடைய கருத்தில் சில விமர்சனங்களை நான் வைக்கிறேன் என்று அவர் வைத்தது பெரியாரியத்தை செழுமைப்படுத்துவதற்கான ஒரு அணுகுமுறை என்றுதான் தோழர் ரவிக்குமார் அவர்கள் அதை முன்வைத்ததாக நான் நம்புகிறேன். அப்படித்தான் அதை முன்வைத்தார். உடனே அதை நான் நிறுத்த வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை, ஆனால் என் உணர்வை வெளிப்படுத்தினேன். தோழர் ரவிக்குமார் அவர்கள் எழுதுவதை நிறுத்தினார். அந்த எழுத்தை இதுவரையில் அவர் தொகுத்து புத்தகமாக போடவில்லை. நான் போட வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவர் இன்னும் அதை தொகுக்கவில்லை. ஒரு கட்சியின் நலன் கருதி, தலைமையின் நலன் கருதி, கடுமையான நெருக்கடிகளை கடந்து உருவாகி வருகிற ஒரு தலைமைக்கு எந்த பங்கமும் பாதிப்பும் எந்த சேதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு அந்த நேரத்திலும் தோழர் ரவிக்குமார் அவர்கள் நடந்து கொண்டார். அவர் என்னிடத்தில் அதை தொடர்ந்து எழுதுவேன் என்று இடம் பிடிக்கவில்லை, அல்லது அதை நான் ஒரு நூலாக கொண்டு வருவேன் என்று கொண்டு வரவில்லை. அப்படி கட்சிக்கும் அவருக்குமான உறவில் எந்த கீறலும் ஏற்படாத வகையில் மிகுந்த கவனத்தோடு பக்குவத்தோடு தோழர் ரவிக்குமார் அவர்கள் அன்றைக்கு அதை கையாண்டார். எந்த முடிவை நான் எடுத்தாலும் திருமாவளவனுக்கு தெரியாது, இதெல்லாம் ரவிக்குமார் வேலை. அதிமுகவுக்கு போனால் ரவிக்குமார் எடுத்துட்டு போய் விட்டார், திமுகவுக்கு வந்தால் ரவிக்குமார் கடுகுழியில் தள்ளி விட்டு விட்டார். இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான க்வெஸ்சன் வருது. என்னென்ன, ரவிக்குமார் தவறான முடிவெடுக்கிறார் என்பது ஒன்று, முடிவெடுக்கிற திறன் இல்லாமல் இருக்கிறார் திருமாவளவன் என்கிற இன்னொன்று. இந்த விமர்சனத்தை வைப்பவர்கள் யாரும் திருமாவளவன் வளர வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் வளர வேண்டும் என்கிற நல்லெண்ணம் கொண்டவர்கள் இல்லை. அதனால் அந்த விமர்சனங்களை நான் பொருட்படுத்துவேன். அவர்களுக்கு நல்லெண்ணம் இருந்திருந்தால் தனிப்பட்ட முறையில் என்னை கூப்பிட்டு பேசுவார். என்ன இப்படியே தேர்தல் அரசியலில் தோழர் ரவிக்குமாருடைய பார்வை என்னவென்றால் நாம் வலிமை பெற வேண்டும். நாம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எம்பவராக நாம் வலிமை பெற்றால்தான் இந்த எளிய மக்களுக்கு குரல் கொடுக்க முடியும், பேச முடியும். அவர்களின் பிரச்சனைகளை ஒரு பொதுமன்றிலே எடுத்து உரத்து பேச முடியும், அவ்வளவுதான். அது திமுகவோடு போனால் என்ன, அதிமுகவோடு போனால் என்ன, அல்லது வேறு எந்த கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தால் என்ன, தேர்தல் அரசியலில் நமக்கு எப்போதும் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க ஆள் தேவை, நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க ஆள் தேவை. 2009 திமுக கூட்டணியில் நாம் 2 இடங்களை பெற்றிருந்த நிலையில் கூட நான் உணர்ச்சி வயப்பட்டு கூட்டணியிலிருந்து விலகவே முடிவெடுத்தேன்.
தோழர் ரவிக்குமார் அவர்கள், நாம் உணர்ச்சியை பட்டு இந்த முடிவும் எடுக்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு தலைவர் தேர்தலில் தோற்றுக்கொண்டே இருந்தால் நம்முடைய மக்கள் ஜெயிக்கிறவர்களின் பக்கம்தான் போவார்கள், தோற்கிறவர்களின் பக்கம் இருக்க மாட்டார்கள். இது எளிய மக்களின் உளவியல். 99 தோற்று, 2004 தோற்று, 2009 தோற்று போனால் நீங்கள் என்னதான் அர்ப்பணிப்புள்ள ஒரு தலைவராக இருந்தாலும், மக்களை நேசிக்கிற தலைவராக இருந்தாலும், 3வது முறையாகவும் நீங்கள் தேர்தலில் தோற்று போனால் மக்களை நாம் நம்மோடு அணிதிரட்டி வழிநடத்தி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். எனவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிப்பது என்கிற முடிவை எடுங்கள் என்று கடைசி நேரத்திலே நான் விலகலாம் என்று எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்த போது தன்னுடைய கருத்தாக தோழர் ரவிக்குமார் பதிவு செய்தார். திமுக கூட்டணியில் நாம் தொடர்வது என்கிற முடிவை கடைசி நேரத்தில் நாம் எடுப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. திமுகவோடு தான் போக வேண்டும் என்று இல்லை, ஆனால் திருமாவளவன் வெற்றி பெற்றாக வேண்டும். தொடர்ந்து தோல்வியை தழுவுவது ஒரு தலைமைக்கும் அழகட்ட. இது மக்களிடையே இருக்கிற நம்பிக்கையில் ஒரு தளர்வு ஏற்பட்டுவிடும். இப்படித்தான் கட்சி வலிமை பெற வேண்டும், கட்சி தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சில ஆலோசனைகளை அவருடைய கருத்தாக வெளிப்படையாக நம்முடைய தலைமை நிர்வாகியில் பேசக்கூடிய அமர்வுகளில் அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் வெளியில் விமர்சனங்கள் வேறு மாதிரியாக இருந்திருக்கின்றன. அவரோடு பழக தொடங்கி அல்லது அவருடன் தொடர்பு ஏற்பட்டு 20-22 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. பெரும்பாலும் 70% அவர் என்னை தொடர்பு கொண்டு, அதாவது நான் தொடர்பு கொள்வது குறைவு, ஆனால் அவர் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தொடர்பு கொண்டு, வாரத்தில் 5 தொடர்பு கொண்டு அவ்வப்போது இருக்கிற நடப்பு அரசியல் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது குறித்த கருத்துக்களை, ஆலோசனைகளை, வழிகாட்டுதலை, முடிவெடுப்பதற்கான ஏதுவான வாய்ப்புகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை நான் வெளிப்படையாக சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அவருக்கு மணிவிழா நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் அது கட்சி சார்பிலே எடுக்கத்தான் நான் விரும்பினேன், ஆனால் அவர் அதற்கு உடன்படவில்லை. சொல்லப்போனால் ஆன்லைன் மூலமாக அம்பேத்கர் படிப்பு வட்டத்தை சார்ந்த மதுரை ஜெகத், மதுரை பாலு போன்றவர்கள் இதை எளிமையான முறையிலே நடத்தி கொண்டிருந்தார்கள். போன June 10 இருந்து அது தொடங்கியது. இந்த June 10 அவர்கள் நிறைவு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டிருந்த வேளையில் நான் மதுரை தோழர்களிடத்திலே சொன்னேன், அந்த நிறைவு விழாவை நாங்கள் கட்சி சார்பிலே நடத்துகிறோம், தலைமை நிர்வாகத்தின் மூலமாக அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நாங்கள் நடத்துகிறோம் என்று அவரிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன். தோழர் இடையிலே வந்து அது வேண்டாம் என்று என்னிடத்திலே சொன்னார். பிறகு அவர் இது மாதிரி புத்தகங்கள் தொகுக்கப்பெற்றிருக்கின்றன, 8 என்னுடைய எழுத்துக்களாக தொகுக்கப்பட்டுள்ளன, என்னை பற்றி மற்றவர்கள் எழுதிய 3 இந்த 11 நூல்களையும் வெளியிடுவதற்கு மட்டும் நீங்கள் வந்தால் போதும், ஒரு நிகழ்ச்சியை விழுப்புரம் தமிழ் இலக்கிய வட்டத்தை சார்ந்த நண்பர்கள் ஒருங்கிணைக்க இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொள்ள வந்தான். நான் அவரை சமாதானப்படுத்தி இல்லை, விழுப்புரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நடத்துவோம், நீங்கள் இதை தடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு தம்பி சமூக ஊடகத்தளத்தில் ஒரு பதிவை போட்டிருந்ததை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். ரவிக்குமார் அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதில், வலிமைப்படுத்துவதில் எத்தகைய பங்களிப்பை செலுத்தி வருகிறார் என்பதை அவருக்கு என்னால் தெளிவுபடுத்த முடியாது.
Wabah dulu dia panggilin payu nanguriya neyaratil para tiru kare. Orang sendiri cerita nakudin dalam sari, alat matra tolak nakudin dalam sari. Awal dia panggilin payu nan beli pada ya kaya suci kati para tiru kare. Agar orang Ravi Kumar orang lain, nama dia tolak kare purindu kulu dale indom silat tolak kare apadik kemarasan kare betul dale bende nan, awal kare purindu kulu dale indom போதிய தெளிவு பெறவில்லை என்றுதான் கருதி அதை கடந்திருந்தேன். அவருடைய பங்களிப்பு என்பது தோழர்களே விடுதலை சிறுத்தைகளுக்கானது என்பதை விட நான் மனப்பூர்வமாக சொல்லுகிறேன் விளிம்பு நிலை மக்களுக்கானது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது அனைத்து ஒரு சாதி அடிப்படையில் குறுகிய பார்வையோ அல்லது மத அடிப்படையில் குறுகிய பார்வையோ அல்லது கட்சி அடிப்படையில் ஒரு குறுகிய பார்வையோ இதுவும் கிடையாது. ஒரு விடுதலை புலிகளுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கினார். ஆனால் மீண்டும் டெசோவை இயக்குவதற்கு தலைவரிடத்தில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் தான் முன்மொழிந்தார். நானும் தோழர் தான் போய் சொன்னோம். இதை சொல்லுவோம் வாங்க. இப்போ இந்த கூட்டத்தில் என்ன பேச போறோம் இதை சொல்லலாம். ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்கு மறுபடியும் ஒரு உயிர்ப்பை கொடுத்ததில் கலைஞரின் தலைமையிலான டெசோவை மறுபடியும் செயற்பாட்டுக்கு கொண்டு வந்ததில் ஒவ்வொரு அமர்விலும் புதிய புதிய தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் தோழர் ரவிக்குமார் அவர்களின் பங்களிப்பு மிகவும் பாராட்டத்தக்கது. ஆனால் அவர் போய் விடுதலை புலிகளின் எதிரி ஈழத்தமிழர்களின் எதிரி பண்டிதர் அயோத்திதாசரை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரால் சிலர் இலக்கிய தளங்களில் தவறான தகவல்களை பதிவு செய்த போது அதை ஒரு திருத்தம் செய்தார். திருத்தம் செய்தவுடனே இவர் அருந்ததியர்களுக்கு எதிரி. ஆனால் அருந்ததியர்களின் நலன்களில் எவ்வளவு அக்கறை காட்டியிருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி அழுத்தம் கொடுக்கிறதே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு முறை முதல்வராக இருந்த கலைஞர்களை கூப்பிட்டு கேட்டார். நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அவரை சந்திக்க சென்றபோது தோழர் ரவிக்குமார் சொன்னார், ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிற அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு தருவது நியாயமானது, நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லுகிறார்களே அது நியாயமானது, உடனே கூட்டுங்கள். ரெண்டு பேரும் சொன்னோம். அவர் நாங்கள் இப்படி சொல்ல மாட்டோம் எதிர்த்து பேசுவோம் என்று எதிர்பார்த்தார். தலைவரிடத்தில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு, ஏனென்றால் சராசரியாக சாதி அடிப்படையில் எல்லோரும் சிந்திக்கக்கூடியவர்கள், அவரவர் சாதி நலன்களைத்தான் பேசுவார்கள். பறையராயிருப்பவர்கள் பறையர் நலனை பேசுவார்கள், பள்ளராயிருப்பவர்கள் பள்ளர் நலனை பேசுவார்கள், சக்கிலிராயிருப்பவர்கள் சக்கிலியர் நலனை பேசுவார்கள், திருமாவளவனும் ரவிக்குமாரும் அப்படித்தான் பேசுவார்கள் என்று கூட அவர் எண்ணி அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் தோழர் ரவிக்குமார் அவர்கள் அந்த இடத்திலே சொன்ன பதில், அருந்தியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அவசியமானது, அதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது நல்லது. இது மார்க்சிஸ்ட் சொல்வது அல்ல, விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சொல்லுகிறோம். அதே போல பெரியாருக்கு எதிரி என்று சொன்னார்கள். ஆனால் பெரியார் தொடர்பான கருத்துக்களை அதிகம் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்ததில் இன்றைக்கு அதற்காக வாதாடுவதில் தோழர் ரவிக்குமார் அவர்களின் பங்களிப்பு மகத்தான். அதை யாரும் இன்றைக்கு மறுக்க முடியாது. முஸ்லீம்கள் விவகாரத்தில் அவர் எதிராக இருக்கிறார் அப்படின்னு சில விமர்சனங்கள் இருந்துச்சு. நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீம் தோழர்கள் கூட என்ன அவர் வந்து ஒரு மாதிரி முஸ்லீம்னாலே ஒரு மாதிரி பேசுகிறார் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு பேராசிரியர் ஜவாஹருல்லா விட்னஸ் ஒரு சாட்சியம் வைத்திருக்கிறார், மேடை ஏறி சாட்சியம் வைத்திருக்கிறார். அண்மையில் கூட நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் கூட இஸ்லாமியர்களுக்கு தனி எப்படி எஸ்சி எஸ்டிக்கு சிறப்பு கூறுகள் திட்டம் இருக்கிறதோ, சப்ளான் துணை திட்டம், அதுபோல முஸ்லீம்களின் கல்விக்கு முஸ்லீம்களின் நலன்களுக்கு தனி
துணை திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்தவர், நாடாளுமன்றத்தில் பேசியவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை தோழர்களே, அவர் அந்த கட்சியில் தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கலாம். இங்கே தலைவர் பொதுச் செயலாளர் என்கிற அடிப்படையிலான எந்த வேறுபாடும் கிடையாது. நாம் தோழர்கள், நாம் தோழர்கள்.